அன்புக்குரியவர்களே, புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு ஆயத்தமாக ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளின் மாலை நேரம் காணொலி காட்சியின் மூலமாய் ஆராதனையில் இணைந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். பகல் நேரத்தில் அவரவர் கடமைகளை செய்து கொள்ளவும், மாலை நேரம் ஒரு விசை கூட இறைநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஜபத்தோடு ஆயத்தப்பட நீ தந்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் தொடர்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்ற வசனங்கள், கேட்க இருக்கின்ற இறை செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொள்ளட்டும். பேசுகின்ற தமது மகனை ஆண்டவர் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது ஆன்மீக நிறைந்த ஆற்றலுள்ள வார்த்தைகளாக அமைந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைவரும் இணைந்து ஞானப்பாடல் 319, சர்வத்தையும் அன்பாய் ஆதரிக்கும் கர்த்தாவே. 319 ஞானப்பாடல் அனைவரும் இணைந்து பாடுவோம். வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி சங்கீதம் 119,
அறுபத்தி ஐந்தாம் வசனம் முதல் எழுபத்தி ரெண்டாம் வசனம் உடைய சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஐந்து முதல் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன் அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்பதே தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது இறைவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த புதன்கிழமை மாலை வேளையிலும் காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாலை வேளையிலே தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நான் படிக்க கேட்டு நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி எட்டாவது வசனம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்ற பகுதியை மட்டும் நாம் இந்த வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்வோம் குறிப்பாக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நான் படிக்கின்ற வேளையிலே இந்த சங்கீதத்தை பாடிய சங்கீதக்காரன் அவருடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் மனதிலே கொண்டு இந்த சங்கீதத்தை பாடுகிறார் ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் நல்லவராக நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் என்று குறிப்பிடுவதை நாம் இப்பகுதியிலே பார்க்கின்றோம் மெய்யாகவே நாம் திருமறையை படிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் மனிதனுடைய வாழ்விலே நன்மை செய்ய விரும்புகிறார் நன்மை செய்கிறார் பதிமூன்றாவது சங்கீதத்திலே ஆறாவது வசனத்திலே நாம் படிக்கிற போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல நாம் தொடர்ந்து சங்கீதங்களிலே படிக்கிற போது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கின்றோம் அவர் நன்மையானவைகளை தருகிறார் நன்மையானவைகளை செய்கிறார் நம்மை நலமான பாதைகளிலே வழிநடத்துகின்றார் ஆனால் இந்த நன்மையை யாருக்கு அவர் செய்கிறார் யார் இந்த நன்மையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று நாம் திருமறையிலே படிப்போம் என்று சொன்னால் முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது நூற்றி ஏழாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் படிக்கிற போது தவணமுள்ள ஆத்மாவே கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவே நன்மையினால் நிரப்புகிறார் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம் பசி உள்ள ஆத்மாவே நன்மையினால் நிரப்புகிறார் மனித வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமாக நமக்கு பசி வருகிற போது நாம் நம்முடைய பசியை போக்குவதற்காக நாம் சில உணவுகளை நாம் உட்கொள்ளுகின்றோம் அதனாலே நம்முடைய பசிகள் அகன்று போகிறது பசியுள்ள ஆத்மாவே நன்மையினால் அவர் நிரப்புகிறார் என்று சொன்னால்
நன்மையில் பசியுள்ள ஆத்துமாக்களாக அல்லது நம்முடைய வாழ்வில் நன்மைகளை எதிர்பார்த்து வாழுகிற நாம் அந்த நன்மையை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை தேட வேண்டும். 34வது சங்கீதத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்றார். நாம் எப்படி நம்முடைய சரீரப்பிரகாரமாக நம்முடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு ஆகாரம் உட்கொண்டு பசியை போக்குகிறோமோ அதுபோல நன்மைகள் தேவைப்படும் போது நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளையில் ஆண்டவரை நாம் தேடும்போது ஆண்டவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறார். லூக்கா எழுதின நற்செய்தியில் 1:53 வசனத்திலும் பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்புகிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். பசியுள்ள மக்களே அவர் நன்மையினால் நிரப்புகிறார். நாம் அவரை தேட அழைக்கப்படுகிறோம். இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே நாம் பல்வேறு நன்மைகளை எதிர்பார்த்து வாழுகிறோம். பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சுகிறோம். ஆனால் அந்நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நன்மைகளினால் நம்மை நிரப்புகின்ற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவரே, நான் தேவையோடு இருக்கிறேன், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து எனக்கு நன்மைகளை தாரும், நன்மையினால் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2வதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:38-41 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற வேளையிலே அங்கே தீர்க்கனை விதமாக சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கும் நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு என்று சொல்கிறார். தேவரை நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் நன்மையை எதிர்பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பசியாயிருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நன்மையை தந்து நம்மை வழிநடத்துகிறார். 2வது நாம் பார்க்கின்ற போது பயப்படுகிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். பயப்படுகிற மக்களுக்கு நன்மை கொடுக்கிறார். அது யாருக்கு? தங்களுக்கும் தங்களுடைய பின்னடியாருக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும். அப்படி என்றால் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற மக்கள், அவருடைய சந்ததியார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பின் சந்ததியார் அனைவரும் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். எரேமியா 32:41 வசனத்திலே அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நன்மையினால் நம்மை நினைத்து அவர் இந்த உலகிலே நம்மை வழிநடத்துகிறார். 40வது வசனத்தில் படிக்கிற போது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குறதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து என்னை விட்டு அகன்று போகாதபடி, என்னை விட்டு தூரமாய் போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை அப்படி இருதயத்தில் ஆண்டவர் கருளி செய்கிறவராக இருக்கின்றார். மனித வாழ்க்கையிலே யாருக்கெல்லாமோ பயந்து வாழுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை குறித்து நாம் பயந்து வாழுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பின்னடியாருக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் இங்கே தெளிவாக காண்கின்றோம். ஆகவேதான் தேவரீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம்.
நிறைவாக நாம் பார்க்கின்ற வேளையிலே உபாகமத்தின் புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிற வேளையிலே நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை உண்டாக கட்டளையிடுவார். அருமையாளர்களே, 3வது பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்கிறார். பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்கிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவர் தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய நன்மையினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆண்டவராலே பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணமான நன்மைகளை பெறுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகும்போது, அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு விலகும்போது அந்த நன்மையை அவர்கள் இழந்து கொள்கிறவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவேத்தான் நாம் திருமறையிலே படிக்கிறபோது யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். இங்கே யோசுவா எச்சரிக்கிறார், அவருடைய பரிசுத்த ஜனமாக இருந்து அவருடைய பரிபூர்ணமான நன்மையை பெற்று வருகிற மக்கள், நீங்கள் இப்பொழுது ஆண்டவரை மறந்து அந்நிய தேவனை நாட நீங்கள் முற்பட்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு தீமை செய்வார் என்று சொல்லி எச்சரிப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் படிக்கிற போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதன் அவருடைய நன்மையினாலே நிரப்பப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய சொந்த மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்வை எந்த நிலையிலும் நாம் இழந்து விடாதபடி பரிசுத்த வாழ்விலே நிலைப்படுத்தப்பட்ட நிலையிலே ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாலை வேளையிலே நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பசி உள்ளவர்களுக்கு நன்மை கொடுக்கிறார், பரிசுத்தவான்களுக்கு நன்மை கொடுக்கிறார், பயத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாமும் இந்த மாலை வேளையில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து அவரது வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆராதனை கிருதியாக அருட்பணி கீதம் 240. நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். 240வது அருட்பணி கீதம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆகாதென்று கண்ணா
செய்வான். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வான். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டா, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் அந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் அந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையன ஈவுகளை தேவாதி தேவன் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தேயாவ சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்பேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்விலே தேவைகள் ஏற்படுகின்ற போது நன்மைகளை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை இறைவார்த்தைகளின் வழியாய் நம்பிக்கை கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே காணொலி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலே இருக்கின்ற அனைவரும்
உலக வாழ்விலே எப்போது ஆண்டவர் நன்மைகளை தருகிறார் என்பதை வேத வாக்கியங்கள் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். பசியுள்ளவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கின்றவராக, பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கின்றவராக, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்கின்றவர்களுக்கு நன்மை செய்கின்றவராக இருக்கிறீர் என்பதை இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய் கேட்டோம் அல்லவாம். அந்த உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே மேலான நன்மைகளை கண்டுகொள்வதற்கு அனைவரும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் எப்போதும் ஆண்டவரை சேவிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். உம்மை விட்டு விலகி செல்லாதவர்களாய், எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை தேடுகின்ற மக்களாய் வாழ்ந்து கொள்ள நாம் ஆற்றல் அடைந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் மூலமாய் தேசத்தின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். பல தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலும், கொரோனா வைரஸின் மூலமாய் பாதிப்புகள் வளர்ச்சி அடைந்திருப்பதை உணர முடிகின்றது. எல்லா சூழல்களிலும் அரசாங்கம் அதிகாரிகள் எடுக்கின்ற முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக அமைந்து கொள்ளவும், ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே மாத்திரமே இந்த கொடிய வைரஸினால் பாதிப்படைந்த மக்கள் விடுதலை அடைய முடியும் என்பதை உணர முடிகின்றது. அதை நாங்கள் நம்புகின்றோம் சாமி. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கேட்கிறோம். எல்லா கொடிய சூழல்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும், ஒரு அமைதலான வாழ்வை தாரும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தாரும், ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை தாரும் சாமி. எல்லா குடும்பத்தாரும் பல நிலைகளிலே பாதிப்போடு இருக்கிறதை நீ காண்கிறீர், சோர்ந்து போய் இருக்கிறதை நீ காண்கிறீர். ஆண்டவருடைய ஒத்தாசை நன்மைகளினால் நிரப்பி, ஆசீர்வாதங்களினால் நிரப்பி, சமாதானத்தோடு வாழ்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காணொலி காட்சியின் மூலமாய் தொழுகையிலே பங்கு பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், அவருடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடும். சமாதானத்தோடு இரவு நித்திரை செய்து புதிய நாளை கண்டு காலை பொழுதிலே விழித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜபத்தோடு தொடர்ந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற அருள் தாரும். தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய மனோரைக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவதாக.